பனிரெண்டாவது காய் நம்ம எல்லாம் வாழ வைக்கக்கூடிய வாழைக்காய். நான் வாழைக்காய் என்ன சொன்னேன், பிஞ்சாகத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். சமைப்பதாக இருந்தாலும் பச்சையாக சாப்பிடுவதாக இருந்தாலும் பிஞ்சு வாழைக்காய் தான் சிறந்தது. காரணம், இந்த வாழைக்காயில் துவர்ப்புத்தன்மை மிகுதி. துவர்ப்பு என்பது இரத்த நாளங்களை சுருங்க செய்யும். அப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள் நன்றாக சுருங்கி விரியணும்னா சுருங்குவதற்கு துவர்ப்பு, சுருங்கின இரத்த நாளம் விரிவடைவதற்கு இனிப்பு. அப்போ துவர்ப்பும் இனிப்பும் சரியாக இருந்தால் இரத்த நாளங்கள் நன்றாக சுருங்கி விரியும். அப்போ அந்த இரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை கரைப்பதற்கு கோவக்காய், நல்ல கொழுப்பை உருவாக்குவதற்கு தேங்காய், இந்த இரத்த நாளங்கள் சுருங்கி விரிவதற்கு தேவையான வெப்பத்தையும் குளிர்ச்சியும் கொடுப்பதற்கு கொத்தவரங்காய். புரியுதுங்களா? ஒரு இரத்த நாளம் கொழுப்பு இருக்குது. இந்த கொழுப்பு இருக்கின்ற காரணத்தினால இருதயத்தினுடைய செயல்திறனில் மாற்றம் ஏற்படுது. இப்போ இந்த கொழுப்பை கரைக்கணும். அப்போ இந்த இரத்த நாளத்தை சுருக்கி விரியணும். சுருங்கணும்னா துவர்ப்பு தேவை, சுருங்கின இரத்த நாள விரிவடைனா இனிப்பு தேவை. அப்போ வாழைக்காயும் மரங்கிக்காயும் கொடுத்தாச்சு, அப்போ சுருங்கி விரியும். இதை சுருங்கி விரிவதற்கு வெப்பம் மற்றும் குளிர்ச்சி தேவை. வெப்பம் மற்றும் குளிர்ச்சியை கொடுப்பது கொத்தவரங்காய். அப்போ வாழைக்காய், பரங்கிக்காய், கொத்தவரங்காய் கொடுத்தாச்சு. இப்போ இங்கே இருக்கக்கூடிய கொழுப்பை கரைப்பதற்கு கோவக்காய், வெட்ட கொழுப்பை கரைச்சி நல்ல கொழுப்பை உருவாக்குவதற்கு தேங்காய். அப்போ இந்த அஞ்சு காய் இருந்தால் எந்த குறைபாட்டை போக்கலாம்? அதனால தான் இது இருதய நோய் நிபுணர். இருதயத்தினுடைய செயல்திறனை வீழ்ச்சி அடையாமல் இருதயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு இருதய நோய் நிபுணராக விளங்கக்கூடிய ஒரு காய் எந்த காய்? வாழை. எப்படிப்பட்ட வாழைக்காய்? பிஞ்சு வாழைக்காய். ரத்த ஓட்ட மண்டலம், ரத்த ஓட்ட மண்டலம், மீன ராசி, மீன லக்னம். இந்த மீன ராசி மீன லக்னம் உள்ளவர்கள் பாருங்க, இரத்த ஓட்டம் எங்கேயெல்லாம் பலவீனமாயிருக்கிறதோ அங்கே தோள்பட்டை வலிக்கோ, தோள்பட்டை வலி வலிச்சு அப்படியே கழுத்து வலிக்கோ, தோள்பட்டை வலிவுடன் கூடிய கழுத்து வலியினால் அவங்களுக்கு தலை வலிக்க ஆரம்பிக்கும். இன்னொரு சில பேர்த்துக்கு ஒரு வேலையை செஞ்சு முடித்த உடனே கட்டாயமாக ஓய்வு எடுக்க வேண்டும், பின்பு தான் வேலை செய்வார்கள். இன்னொரு சில பேருக்கு எந்தவித காரணமே இல்லாமல் மூக்கில் அடிக்கடி ரத்தம் வந்துடும். இன்னொரு சில பேர்த்துக்கு பற்களினுடைய வரிசை முரண்பட்டு போயிடும், ஜிக்ஜாக்காக இருக்கும், முன்ன பின்ன எத்திக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும். இன்னொரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா மோஷன் வந்தால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, யூரின் வந்தால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இவர்களுக்கு இரத்த சோகை குறைபாடு, ஹீமோகுளோபின் பற்றாக்குறை இருந்து கொண்டு தான் இருக்கும். அப்போ இரத்த ஓட்ட மண்டலத்தை சீர் செய்வதற்கு, இருதயத்தினுடைய செயல்திறனை சீராக வைத்து கொள்வதற்கு உதவக்கூடிய ஒரு காய், நம்ம எல்லாம் வாழ வைக்கக்கூடிய வாழைக்காய். மீன ராசி, மீன லக்னம், இவர்களுடைய குணாதிசயம் எது என்று கேட்டீங்கன்னா, உங்களுக்கெல்லாம் கெட்டவர்களாக தெரியவர்கள் எல்லாம் மீன ராசி மீன லக்னம் உள்ளவர்களுக்கு நல்லவர்களாக தெரிவார்கள். காரணம், கெட்டவனாக நீங்க பார்ப்பீங்க, ஆனால் அந்த கெட்டவனிடத்தில் என்ன நல்ல குணம் இருக்கிறது என்பது அவர்கள் மட்டும்தான் உணர்வார்கள். அதனால் ஊருக்கெல்லாம் பகையா இருப்பவர்கள் அவர்களுக்கு நண்பர்களாக இருப்பார்கள். இதுதான் மீன ராசி மீன லக்னம். அப்போ இப்பொழுது நம்ம பார்த்த இந்த 12 காய்கறிகளை பற்றி பார்த்தோம், 12 மண்டலங்களை பற்றி பார்த்தோம், 12 ராசியை பற்றி பார்த்தோம், 12 லக்னத்தை பற்றி பார்த்தோம். இந்த 12 காய்கறிகளுமே பச்சையாக சாப்பிடக்கூடியவை. பச்சையாக சாப்பிடக்கூடியன்னா உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஜூஸ் ஆக்கி குடிக்கலாம், சேலட் வடிவத்தில் சாப்பிடலாம். எது பச்சையாக சாப்பிட முடியலையோ அதை நீராவியில் வேக வச்சு சாப்பிடலாம். அப்போ இன்றைக்கு நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு இன்னும் மெயின் சப்ஜெக்டுக்கு போகல, என்ன பார்த்துருக்கோம், ஒரு 300. ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் நீங்கள் பயிற்சி செய்யணும், பயிற்சி செஞ்சு அனுபவிக்கணும். அனுபவிச்சா மட்டும்தான் அடுத்து ஒரு நாளைக்கு நம்ம முழு நேர வகுப்பாக எடுத்து ஒரு காய் நம்ம உடம்பில் என்னென்ன பிரச்சனையெல்லாம் தீர்க்கும், பஞ்சபூதத்தில் இது எது, ராசியில் எது, லக்னத்தில் எது, நட்சத்திரத்தில் எதுங்கிறதெல்லாம் அப்போ தனிப்பட்ட முறையில் ஒரு முழு நேர வகுப்பாக நாம் இன்னொரு நாள் நம்மளுடைய கும்பகோணம் அறிவு திருக்கோயில் வாய்ப்பு கொடுத்தால் இன்னொரு நாளைக்கு முழு நேர வகுப்பாக நாம் என்ன செய்யலாம், எடுக்கலாம். இதுவரை எனக்கு பொறுமை காத்த உங்களுக்கும், எனக்கு வாய்ப்பு கொடுத்த கும்பகோணம் அறிவு திருக்கோயில் செயலாளர் அவர்களுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். வாழ்க வளமுடன்.